ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஒரு ஏர்னிங் ஏர்னிங் வெப்சைட் பற்றி பார்த்துருந்தோம். அந்த ஏர்னிங் வெப்சைட் வந்து கிரிப்டோ கரன்சி மூலிமா மணி ஏர்ன் பண்ணுறது கொடுத்துருந்தாங்க. அந்த மணியை எப்படி உங்களுடைய இந்தியா வாலெட்டுக்கு கொண்டு வர்றது, அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறது, இந்த காயின் ஸ்விட்ச் குபீர்ங்கிறது இந்த அப்ளிகேஷனோட நேமு, இதை பற்றி என்ன இதுனால் என்ன இது எப்படி நம்ம பார்க்க போகிறோம், ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் நான் சொல்ல போகிறது என்னென்னு உங்களுக்கு தெரியும். மறக்காமல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களும் இந்த மாதிரி உங்களை மாதிரி நிறைய மணி ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இந்த காயின் ஸ்விட்ச் குபீர் அக்கௌண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக உள்ள போய்க்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்களுக்கு உள்ளே போன உடனே ரிஜிஸ்டர் அக்கௌண்ட் கேட்கும். அந்த ரிஜிஸ்டரில் வந்து உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. அப்புறம் ஓடிபி நம்பர் வரும். ஓடிபி நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து ஒரு 4-digit சீக்ரெட் நம்பர் கொடுப்பாங்க. அந்த 4-digit சீக்ரெட் நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். என்னுடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 217 ரூபா. நான் வந்து இப்போ நிறையா வழியில் எனக்கு வந்து பிட்காயின் வழியாக வந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் அதை போடுவேன், உங்களுக்கு நம்ம சேனலில் போடுவேன். நீங்களும் அது மாதிரி மணி ஏர்ன் பண்ணலாம். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி கூட கொடுக்க போகிறேன். அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் இருந்தோம்னா, எக்ஸ்ஆர்பிங்கிற ஒரு அமௌண்ட்டை பற்றி பார்த்தோம். எக்ஸ்ஆர்பிங்கிறது அது ஒரு கிரிப்டோ கரன்சி தான். அந்த எக்ஸ்ஆர்பி அமௌண்ட் வந்து எப்படி நம்ம இந்தியா அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது, அதை பற்றி நம்ம இப்போ எக்ஸ்ஆர்பி அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிசி அட்ரஸ் வாலெட் அட்ரஸ்ன்னு கேட்பாங்க. இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சும்மா டெமோ சும்மா நார்மலாக தான் இருக்கும். அதாவது உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் கேஒய்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இது இருக்கும், யூசர் வெரிஃபிகேஷன் இருக்கும். அந்த வெரிஃபிகேஷனை ஃபஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அண்ட் பேன் கார்டு வெரிஃபிகேஷன், உங்கள் பேன் கார்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஐடென்டிட்டி கார்டு வெரிஃபிகேஷன், அதாவது உங்களோட ஆதார் கார்டை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக வந்து நீங்கள் மணி உங்களுடைய பேங்கில் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம், டேரெக்டாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்குண்டான நான் ப்ரூஃபும் என்ன நான் காட்டிடுறேன். அதாவது நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாங்கியிருக்கேன், எவ்வளோ நான் வித்ட்ரா பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நான் காட்டுறேன் கிட்டத்தட்ட. அது மட்டும் இல்லை, இது ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி, ட்ரேடிங்னா அந்த மாதிரி முளையை போடுறது காசு ஆட்டையை போடுற ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் கிடையாது, ஒரிஜினல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இதுதான் ஒரிஜினல். அதாவது இப்போ நான் சொல்லப்போனால் இப்போ இன்றைக்கி வந்து பிட்காயினோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 14,88,452 ரூபாய் இருக்குது. அதாவது 1%, 1.91% டவுன் ஆகிருக்கு. இப்போ இந்த டைமில் நீங்கள் இதை வாங்கினீங்கன்னு வைங்களேன், ஒரு 100 ரூபாய்க்கு பிட்காயின் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 1.91% வந்து டபுளாக கூடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ரேட் கூடிக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிராப்பில் வந்து இன்றைக்கி 14.89 இருக்குது, 14.97, 14.95 இப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் 100 ரூபாய்க்கு சப்போஸ் காயின் நீங்கள் வாங்கியிருந்தாலும் அந்த 100 ரூபா ப்ளஸ் அந்த பெர்சன்டேஜ் கூடும்போது அந்த 100 ரூபாய்க்கு உண்டான பெர்சன்டேஜ் இதில் ஆட்டோமேட்டிக்காக காட்டும், நீங்கள் உடனே வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து அந்த உங்களுடைய வாலெட் அட்ரஸ் கொடுக்கும்போது பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும், அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அதாவது என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன், என்னோடய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ் கோட், அப்புறம் சேவிங்ஸாக கரண்டாக கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது அந்த சீக்ரெட் நம்பர் கேட்கும், அந்த 4-digit நம்பர் கேட்கும், அதுதான் உங்களுடைய பாஸ்வேர்ட், அப்ளிகேஷன் பாஸ்வேர்டு அண்டு உங்களுடைய வித்ட்ரா பாஸ்வேர்டு, அதை கொடுத்துருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இப்போ எக்ஸ்ஆர்பி அங்கே இருக்கிற ஒரு வாலெட் இருக்கும், இந்த ரிபில், இதுதான் அந்த எக்ஸ்ஆர்பி. இப்போ இந்த ரிபில் அக்கௌண்ட்டில் வந்து நான் ஆல்ரெடி வித்ட்ரா பண்ணிருக்கேன், 1.40 ரூபா கிடைக்க என்கிட்ட. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணும்போது மேலே சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கியூஆர் கோடு ஸ்கேனர் மாதிரி இருக்கும், அந்த கோடை ஸ்கேனரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டெபாசிட் வித்தவுட் டெஸ்டினேஷன் டேக் வில் பி லாஸ்ட், அதாவது இவங்க ஒரு டெஸ்டினேஷன் டேக் கொடுப்பாங்க, அந்த டேக் இல்லைனா நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட், போன ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருந்த வெப்சைட்டுக்கு வந்து வாலெட் அட்ரஸ் அண்ட் டெஸ்டினேஷன் டேக் கொடுக்கணும் கண்டிப்பாக. அப்போனா தான் உங்களுக்கு உங்களுடைய டெஸ்டினேஷன் இந்த அட்ரஸுக்கு வந்து இந்த இந்தியாவோட அக்கௌண்ட்டுக்கும் அது அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஐக்ரி கொடுத்துட்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த கீழே வரிசைக்காக ஒரு ரிபில் அட்ரஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய அட்ரஸ் வாலெட் அட்ரஸ். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் டேக்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அந்த டேக், அதாவது வாலெட் அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் டேக்னு சொல்லிட்டு அடுத்த ஆப்ஷன் காட்டும், அந்த டேக்கில் இந்த காப்பி பண்ணி இதில் வந்து டேரெக்டாக பேஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க, அவ்வளோதான். வெறும் 300 ட்ராப்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சிம்பிளான விஷயம் அதில். சரி, இந்த அப்ளிகேஷன் அப்படி என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நான் சொல்லிட்டேன். அதாவது இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கரன்சி இருக்குது, பிட்காயின் இருக்குது, இத்தீரியம் இருக்குது, லேண்ட் வேவ்ஸ், டிஃபை மணி, எக்கச்சக்கமான மணி வரும். அதில் நீங்கள் எப்படி பை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிட்காயினை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் 100 ரூபா
நீங்கள் பை பண்ணிக்கலாம். இதில் பை பண்ணி டேரெக்டாக இதுக்குன்னு தனி அக்கௌண்ட் நிறையா பேர் இதில் வந்து பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஈஸியான விஷயந்தான். அதாவது விலை கம்மியாகும் போது ஃபஸ்ட்டு ஒரு 100 ரூபா 1000 ரூபாய்க்கு வாங்கி வச்சுட்றாங்க. இதில் உள்ள பெனிஃபிட் என்னென்னா, ஒரு 1000 ரூபாய்க்கு அவங்க ஒரு பிட்காயின் வாங்குறாங்கன்னா, இப்போ இன்றைக்கி 14 லட்சரூபா நம்ம ஊர் காசுக்கு மதிப்பு இருக்கிறது, 15 லட்சரூபாயே ஆகும்போது அந்த 1000 ரூபாய்க்கு எத்தனை பெர்சன்டேஜ் கூடும். அப்போ வந்து உங்களுக்கு 1000 ரூபாயும் கிடச்சிரும், ப்ளஸ் ப்ராஃபிட்டும் கிடச்சிரும். அதே வந்து இதில் ஒரு முக்கியமான என்னென்னா, நீங்கள் வந்து வாங்கினதுக்கப்புறம் கரெக்டாக அந்த பாயிண்ட் பண்ணி பார்க்கணும். அதாவது பெர்சன்டேஜ் அந்த 1.87% கம்மியாக இருக்குது இன்றைக்கி. இப்போ நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கினது வந்து இந்த டைமில் விற்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 1000 ரூபா கிடச்சிரும். பட் ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட் வராது, அவ்வளோதான். நீங்கள் இந்த காசையும் இதில் இழக்க போகிறது கிடையாது, இது சூதாட்டம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா சூதாட்டத்துக்கும் நம்ம ப்ராஃபிட் பண்ணி ப்ராஃபிட்டை வாங்குறதுக்கும் இது இருக்குது. நம்ம விளாட போகிறதில்ல இதில். இந்த மற்றவங்க மாதிரி இந்த பக்கத்தில் வந்து கிராப் போட்டு வந்துருச்சு அப்படிங்கிறவங்க வேலையே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் மணியை வந்து உங்களுடைய விருப்பம் இதுலேயும் பண்ணலாம், இல்லை நான் சொல்கிற வெப்சைட்லேருந்து டேரெக்டாக அதில் மணியை மாற்றி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடலாம். இன்னொன்று என்னென்னா, இவங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்சாக்ஷனுக்கு எந்த பணமும் எடுக்க போகிறதில்ல. வெறும் 100 ரூபா இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். அதுக்குண்டான ப்ரூஃபையும் நான் காட்டுறேன். நான் இதுவரை எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பாருங்கள். இதெல்லாம் நல்லா கிட்டத்தட்ட நிறையா வார வாரம் நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிற அமௌண்ட். அதாவது பாருங்கள், எனக்கு ரிசீவ்டு எக்ஸ்ஆர்பி அன்றைக்கி ரிசீவ் ஆனது, நான் இதுவரை எல்டிசிங்கிற அது ஒரு காயின் 208 ரூபாய்க்கு நான் மாற்றிருக்கேன். அந்த பேலன்ஸ் தான் என்கிட்ட கிடக்குப்போ. ரிசீவ்டு எல்டிசி எப்போ வந்தது, எப்போ எக்ஸ்ஆர்பி வந்தது, ஐஎன்ஆர் சண்டே என்னோடய பேங்க் அக்கௌண்ட் 150 ரூபா மாற்றிருக்கேன். சோல்டு அந்த எல்டிசி காயினை மறுபடியும் விற்றுருக்கேன். அதை மறுபடியும் என் ஐஎன்ஆர் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிருக்கேன். பிட்காயினை சோல்டு பண்ணியிருக்கேன். பிட்காயினை திருப்பி என் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு நான் ப்ரூஃப் நான் தொடர்ந்து காட்டிக்கிட்டு இருக்கேன். இது எப்படி நான் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் தொடர்ந்து நம்ம சேனலில் போட போகிறேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம சேனலை ஆதரித்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடணும். அப்போ தான் நான் சம்பாதிக்கிற மாதிரி நீங்களும் சம்பாதிக்க முடியும். ஈஸியான வழியில் ஆன்லைனில் சம்பாதிக்க நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் வந்து சூதாட்டம் இதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்களும் கெடுக்கிறதுக்கு இருக்குது. அது வழியாக போய் பணத்தை நம்ம இழக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டேனால எந்த வேலையும் செய்கிறதில்ல இதில். ஆனால் எனக்கு அமௌண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் கிளிக் பண்ணுறது சில வெப்சைட் தான் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும், அது பேசிக் வெப்சைட். இன்னும் அதை தாண்டி நிறைய வெப்சைட்லாம் இருக்குது, பணம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் போடுவேன். இது வந்து என்னுடைய பேமெண்ட் டீட்டெயில். நான் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ மாறி இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் காட்டிடுறேன். இந்த ஐஎன்ஆர் சென்ட் இப்போ வந்து 11ஆம் தேதி 23 இந்த போன மாதம் 23ஆம் தேதி நான் 150 ரூபா திருப்பி இது பண்ணியிருக்கேன். அதான் கடைசி. அதுக்கடுத்து என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து இதில் எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 100 ரூபா இருந்தாலே வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம், டேரெக்டாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மாற்றிக்கலாம். 100 ரூபா இருந்தால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த காசும் கேட்க மாட்டாங்க. வெறும் 15 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வித்ட்ரா ஆயிரும், உடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து ரிஃபர் மூலியமாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். ரிஃபருக்கு என்னென்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லி ரிஃபர், அதாவது ரிஃபருக்கு வந்து இவங்க 50 ரூபா கொடுக்குறாங்க. செம்மையான ஒரு ஆஃபரு. ரிஃபர் ஃப்ரெண்ட் அண்ட் யுவர் போத் ஏன் ருபீஸ் 15. அதாவது நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை ரிஃபர் பண்ணி அவங்க அந்த பேமெண்ட், அதாவது அவங்க வந்து அவங்களுடைய கேவிசி வெரிஃபிகேஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ரூபாய் கிடைக்கும், அவங்களுக்கு 50 ரூபா கிடைக்கும். ரெண்டு பேருக்கும் அழகாக 50 ரூபா லாபம் கிடைச்சிடும். அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு 48 மணி நேரம், அதாவது 2 நாளையில் 10 பேர் மட்டும்தான் ரிஃபரலில் வந்து அந்த அலோட் பண்ணுவாங்க. அதாவது அந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சு 10 பேர் தான் 2 நாளைக்கு அலோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இவங்களே ரிவார்டும் கொடுக்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ரிஃபரலுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்குறாங்க. அது மாதிரி இவங்கள்ட்ட அந்த அஞ்சு யூனிக்கும் கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு 100 ரூபாயோ 50 ரூபாயோ அது எப்படி வேணால் வாங்கிக்கலாம். அப்படி வாங்குறது மூலியமாகவும் ஒரு ரிவார்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அன்லாக் ஆன் இன்வெஸ்டிங் ருபீஸ் 10,000 கிரிப்டோ. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது 10,000 ரூபாய்க்கோ இல்லை 10,000 கிரிப்டோ கரன்சி நம்ம ஏதாவது ஒரு வழியில் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் அவங்க ரிவார்டு கொடுக்காங்க. கண்டிப்பாக நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ கொஞ்சம் நெருங்கிக்கிட்டு என்ன, நானே கிட்டத்தட்ட இப்போ வித்ட்ரா பண்ணதை ஒரு 3,000 ரூபா 4,000 ரூபா கிட்ட வித்ட்ரா பண்ணிட்டேன். இதெல்லாம் எடுத்து இதில் இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றி நான் வித்ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு சூப்பரான ஒரு இது போய்கிட்டு இருக்கா, அதாவது ஐஃபோனுக்கு வந்து இவங்க ஒரு ஃப்ரீ லான்ச்சுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, சூப்பரான நம்மளோட அந்த அப்ளிகேஷன் மட்டும் காயின் ஸ்விட்ச் குபீர். இந்த காயின் ஸ்விட்ச் குபீர் அக்கௌண்ட் வந்து டேரெக்டாக நம்ம ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், ஏது சொல்ல வரேன் எல்லாமே புரியும். நீங்கள் சொல்கிறது எனக்கும் புரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக வரும். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் இனி என்ன சொல்ல வரேன்னு கூட அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.